வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 3, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 16 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர ஆய்வறிக்கை மண்டலம் 3. இந்த மண்டலத்தில் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழையை கொடுத்தது. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி கடலூரை ஒட்டிய பகுதி, கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரம் அதற்கு முன்பே நல்ல மழையை கொடுத்தது. ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஓரளவிற்கு நல்ல மழை சற்று கூடுதல் பரப்பில் கிடைத்திருக்கிறது. இந்த மழை இன்று இந்த மண்டலத்தில் பரவலாகும். ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டத்திலும் மழை பொழிந்திருக்கிறது நேற்று ஒரு சில இடங்களில். இன்றைக்கு இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய 4-5 மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக சற்று கூடுதல் பரப்பில் மாலை இரவு நேரங்களில் இடிமழை கொடுக்கும். நாளை 17ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும், அளவில் கூடும், நேரத்தில் கூடும், பொழியும் நேரத்திலும் கூடும், மழை பொழிவின் அளவிலும் கூடும். 17ஆம் தேதியை விட 18 மேலும் கூடும், 19க்கு மேல் பரவலாகிவிடும், பரவலாகவே நல்ல மழை பெய்யும். 20லிருந்து மாத இறுதி வரை அடிக்கடி ஒதுக்கி ஒதுக்கி எல்லா இடங்களிலும் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் அளவிற்கு நல்ல மழை காத்திருக்கிறது. இந்த மண்டலத்தில் எந்த இடத்திற்கும் கூடுதல் குறைவு என்று சொல்லவில்லை. எல்லாமே ஒரே சீரான ஒரு சிறந்த மழை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அதாவது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் மழையை காட்டிலும் உள்ளே சற்று கூடுதல், பெரிய வித்தியாசம் இல்லாமல் சராசரியாக ஒரே அளவு மழையாக இம்மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கவே வாய்ப்பு இருக்கிறது. இதில் நம்பர் 1, அதுலேயும் டாப் என்பது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத இறுதி வரை 2 நிகழ்வுகள் வெப்ப சலன மழைக்கு சாதகமான நிகழ்வுகள். 2வது நிகழ்வு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த தென்மேற்கு பருவக்காற்று வெப்பசலனம் இணைந்த மழை அக்டோபர் மாதம் 1வது வாரத்திலும் 2வது 3வது வாரத்திலும் நிகழ்வு இருக்கின்றன. அக்டோபர் மாதம் 23, 24, 25 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 21 வரை கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடரும். நல்ல மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வரக்கூடிய நாட்களிலும். அதேபோல் வடகிழக்கு பருவமழையும் மிகச் சிறப்பாக இருக்கிறது இந்த மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும். இதில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுதே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை உருவாக்கிவிடுங்கள். மழைநீரை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நாம் நினைக்கும் பொழுது வானம் நமக்கு பொழியாது, பொழியும்போது சேமித்து வைத்து கொண்டு சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயம் செய்வோம். நல்ல மழை காத்திருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். ஒவ்வொரு நாளும் 1 மணி 30 நிமிட அறிக்கையில் இணைந்திருப்போம். வானில் எறிந்து விவசாயம் செய்வோம். நன்றி.